எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம தமிழில் ஒரு பழமை இருக்கு, பல்லவனுக்கும் புல்லும் வயதும்னு சொல்லிட்டு. இந்த பழமை எப்படி வந்தது அப்படின்னா, மகாபாரதத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை வச்சு வந்திருக்கேன். கௌரவர்கள் பாண்டவர்கள் குழந்தையாக இருக்கும்போது அவங்க வந்து காட்டில் வந்து பந்து வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அந்த பந்து வந்து விளையாடும் போது திடீர்னு கணத்துக்குள்ளே பக்கத்தில் கணத்தில் வந்துடும். அந்த கடலில் வந்து பசங்களாம் சுற்றிட்டு அந்த கடலில் அந்த கையில் எதுவும் இல்லை, பக்கெட் எதுவும் கிடையாது எடுக்கிறதுக்கு. இந்த கடலில் வந்து இந்த பந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கும்போது அந்த நேரத்தில் அவர் பார்த்துற ஒரு அதனர் ஒருத்தர் அந்த பக்கம் போவார். அவர் குழந்தைங்க வந்து கடத்து பக்கம் சுற்றி இருக்கிறத பார்த்துட்டு உள்ள இந்த குழந்தைங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி கடத்த பந்து வந்து எடுக்க தெரியல. அவர் என்ன பண்ணுவார், சுற்றி பார்ப்பார். பார்த்தா புல் நிறைய இருக்கும் பக்கத்தில். அந்த புல் அப்படிங்கிறது இந்த பெரிய சைஸ் புல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு கூராக இருக்கும், அந்த கூருக்குள்ளே ஒன்று செட்டாக இருக்கும். அப்படி செயின் போல் இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள் புல், பெரிய சைஸ் புல். அந்த மாதிரி புல் இருக்கும். உடனே அவர் என்ன பண்ணுவார், புல் கட்டை ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஒரு ஒரு போட்டு அந்த கூராக இருக்கிற ஒரு பாட்டை அதை எடுத்துகிட்டு அந்த பந்து மேலே குத்துவார். குத்தினா அதை குத்திக்கும். இப்போ குத்தினோட அந்த புல்லுக்கு கீழ்பாகத்தில் பார்த்தீங்கன்னா அது கூறு இருக்கும். மேல் பாகத்தை பார்த்தீங்கன்னா அந்த புல்லோட பார்ட் இருக்கும், அது ஓப்பனில் இருக்கும். அதில் இன்னொரு ஊசி போல் இன்னொரு புல்லோட இது பார்ட்டை குத்தலாம். ஸோ அப்படி அந்த மாதிரி குத்தி 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 ஜாயின் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய கைராட்டம் ஆக்கி அது மெதுவாக அந்த பந்தை எடுத்துடுவார். பந்தை எடுத்த உடனே குழந்தைங்கள்லாம் சந்தோஷமாக விளையாடிட்டு அப்புறம் அரண்மனைக்கு போயிட்டு பீஷ்மர்கிட்ட சொல்லுவாங்க, தாத்தா இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், கணத்தில் பந்து கொஞ்சம் அப்போ என்ன பண்ணுறது தெரியாதுன்னு இவர் வந்தார். அவர் வந்து அந்த புல்லை வச்சு ஒரு செயலாட்டம் ஆக்கி அந்த பந்தை எடுத்தார் அப்படின்னு. இப்போ பீஷ்மர் ரொம்ப ஆச்சரியப்படுவார், ஒரு புல்லால் வந்து ஒரு செயல் பண்ண பண்ணி பந்து எடுக்க முடியுமா அப்படி யார் அவர் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதி விட்டு கூப்பிட்டு கூப்பிடும்போது அது வருவார். அவர் யாரை பார்த்தாருன்னா அவர் தான் துரோணாச்சாரியார். அப்போ சொல்லுவார், நான் திருவண்ணாச்சாரியார்னா நீங்கள் இனிமேல் குழந்தைங்களுக்கு இந்த குருவாக இருந்து ராஜகுருவாக இருந்து இந்த குழந்தைங்களுக்கு எல்லா விதைகளையும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்பாயின் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன தெரிய வேண்டியதுன்னா, அந்த காட்டில் எதுவுமே இல்லாத நேரத்தில் ஒரு புல்லையை வச்சு ஒரு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறார். தனி வல்லவனுக்கு அந்த புல்லும் ஆயுதம். வல்லவன் துரோணர் வந்து ஒரு வல்லவனாக இருந்துட்டு அதை வந்து எதுவுமே இல்லாத நேரத்தில் ஒரு புள்ளியும் ஒரு ஆயுதமாக ஆக்கி அதை வச்சு அந்த பந்தை எடுக்க முடிஞ்சது அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் சரி இதே தான் வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் திறமை இருக்குது. அந்த திறமையை வந்து சரியாக பயன்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில் படிப்பு தான் வந்து ஒரு முக்கியமானது இல்லை. படிச்சு நிறைய பெரிய பெரிய ஆளுகள்லாம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா படிப்பை பேஸ் பண்ணி அவங்க வந்து வாழ்க்கையில் பெருசாக வெற்றி அடைஞ்ச மாதிரி இல்லை. அவங்களுடைய வல்லவனுக்கு புதுமைன்றப்போ அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்ச மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பழனிதாஸ் எடுத்துக்கோங்க, இப்போ சரணாஸ் சிவரை எடுத்துக்கோங்க, சிலர் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான மக்கள். அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ரொம்ப பழனிதாஸ் ஒரு தடவை சொல்லியிருக்கார், 1000 ரூபாய் விட நான் சென்னைக்கு வந்து சென்னையில் இந்த அந்த பழனிதாசன் கம்பெனி ஆரம்பித்து அதுலேருந்து வீடு வீடுக்காக போய் அந்த சிட்டு அடம் போட்டு அந்த பாத்திரங்களை இது பண்ணி அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய லெவலில் கொண்டு வந்தோடைய. அதே மாதிரி சரவணாஸ் கூட சரி, அவர் சின்னதாக ஆரம்பித்து அவர் அவ்வளோ பெரிய வளர்ந்தால் வளர்ந்தப்போ கூட சார் வெறும் ஒரு அபாய்ச்சபல் போட்டுருந்தப்போ ரொம்ப சிம்பிளான மனுஷனாக இருக்கார். அதேமாதிரி இப்போ தீரபாய் அம்பானி ரிலையன்ஸில் அவர் வந்து ஒரு குமாஸ்தாவாக இருந்தார். ஒரு ஷார்மோக்கிட்ட ஒரு குமாஸ்தாக இருந்து சைக்கிளில் போயிட்டு இருந்தார் அவர். ஸோ முதல் முதல்ல அந்த குமாஸ்தா அந்த ஷார்மோக்கி கம்பெனியில் முழுமையாக அதை பற்றி முழுஷாக தெரிஞ்சது. ஒரு பப்ளிகேஷன் எப்படி கொண்டு வர்றது, அந்த எப்படி புரோக்கர்ஸ் அப்பாயின் பண்ணுறது, அன்பாய்டர்ஸ் அப்பாயின் பண்ணுறது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஒரு 2000 கோடி ஒரு இஷ்யூ கொண்டு வந்தார் அந்த 72. அது மூலிமா ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை போட்டு அதை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை வளர்த்தார். வளர்த்து இன்றைக்கி அவங்க அவர் இறந்து போனப்பறம் அவர் பசங்க முகேஷ் அம்பானி வளர்த்து இன்றைக்கி 2 லட்சம் கோடிட்டான வேலை பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவிலே நம்பர் 1 கம்பெனியாக இருக்காங்க. அதை ஆரம்பித்தவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மனுஷன். ஸோ
வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் என்னன்னா அவங்கவுங்க கிட்ட இருக்கிற திறமையை வெளியில் கொண்டு வந்து அந்த திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடைது அப்படின்றது நம்ம மகாபாரதத்தில் துரோணாச்சாரியத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாருமே எதுக்கும் சொந்து போகக்கூடாது, அந்த திறமை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த திறமையை படிப்பு தான் அவங்க வாழ்க்கையில் இருந்துடல, அவங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பாதையில் போய் நம்ம அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணுன்றது இந்த மகாபாரத் துரோணாச்சாரிய கதை வந்து எடுத்துக்காட்டு. நன்றி.